விரைவுச் செய்திகள். தாய்லாந்திலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கடத்தி கொண்டுவரப்பட்ட 4 அரிய வகை குரங்கு குட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பாங்காக்கில் இருந்து வந்த பயணி ஒருவரிடம் நடத்திய சோதனையில் நீண்ட வாளுடன் கூடிய குரங்கு குட்டிகள் சிக்கியதாக அறிவித்துள்ள விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட இந்த அரிய வகை குரங்கு குட்டிகள் தென் அமெரிக்காவின் அமேசான் படுகையில் உள்ள மலைக்காடுகளை பூர்வீகமாக கொண்டது என்று தெரியவந்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட குரங்கு குட்டிகளில் 2 இறந்துவிட்டன. மனித உரிமை மீறல் தொடர்பான வழக்கில் மாற்றுத்திறனாளி வழக்குரைஞருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் குமரேஷ் பாபு ஆகியோர் அடங்கிய அமர்வு மாற்றுத்திறனாளி வழக்குரைஞருக்கு இழப்பீடாக 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டதோடு இந்த தொகையில் 4 லட்சம் ரூபாயை மாநில அரசு வழங்க வேண்டும் என்றும் கோரி உத்தரவிட்டது. மேலும் குற்ற வழக்குகளில் மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்படும் போது அவர்களை கையாள்வது தொடர்பாக காவலர் முதல் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் பயிற்சி வழங்க வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகம் முழுவதும் காவல் நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பராமரிப்பது தொடர்பாக மாவட்டந்தோறும் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளனர். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் 500 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அசாம் காவல்துறை தெரிவித்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் சர்வதேச எல்லைப் பகுதியில் அத்துமீறி நுழைந்த ஆளில்லா விமானம் எனப்படும் ட்ரோனை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர். அமிர்தசரஸ் மாவட்டத்தில் உள்ள ஜாகன்பூர் கிராமத்தில் இந்த ஆளில்லா விமானம் பாகிஸ்தான் பகுதியில் இருந்து இந்திய எல்லைக்குள் பறந்து வந்ததாகவும் அதனை கண்ட பாதுகாப்பு படை வீரர்கள் அதனை சுட்டு வீழ்த்தியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் அந்த ட்ரோனை கைப்பற்றிய அதிகாரிகள் அந்த பகுதியில் கிடந்த பாலித்தீன் பைகளையும் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே நேரத்தில் பஞ்சாப், தில்லி, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையை தேசிய புலனாய்வு முகமை முடுக்கிவிட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஒரே நாளில் 84,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சபரிமலையில் வரும் 30ஆம் தேதி வரை சாமி தரிசனத்திற்காக 8,79,000 பேர் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்துள்ளனர். தற்போது 1,000-க்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் பல மணி நேரம் காத்திருந்து ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர். இதுவரை 6,00,000-க்கும் மேற்பட்டோர் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். இதன் மூலம் 10 நாட்களில் கோவிலுக்கு சுமார் 52 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் கிடைத்துள்ளது. திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் 2ஆம் நாள் பஞ்சமூர்த்திகள் வெள்ளி இந்திர விமானத்தில் எழுந்தருளி மாடவீதி உலா வந்தனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் தீபத் திருவிழாவில் நேற்று விநாயகர், முருகன், அண்ணாமலையார், உண்ணாமுலை அம்மன், பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பின் கோவில் வளாகத்தை சுற்றி வந்து ராஜகோபுரம் எதிரே உள்ள 16 கால் மண்டபத்தில் வெள்ளி இந்திர விமானத்தில் எழுந்தருளினர். இதில் 1,000-க்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனா்.